வணக்கம் மக்களே நான் உங்க ரியாஸ் இன்றைக்கி சூப்பர் டெனில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய சூப்பரான பத்து உணவுப் பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் உணவு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு கொழுப்பை குறைக்கிறதுல பூண்டுக்கு இணை வந்து பூண்டா தான் இருக்கு தான் முல்லை எடுக்க முடியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு மூலியமா நம்மளுடைய உடல்ல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு அது வந்து நல்ல கொழுப்ப வந்து அதிகமாக்கக்கூடிய வேலையை இந்த பூண்டு செய்யுது ரெண்டாவது பொருள் இஞ்சி இஞ்சி வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு நம்மளுடைய உணவுகள்ல இஞ்சியை வந்து நாம அதிகமா சேர்த்துக்கணும் மூணாவது பொருள் வெங்காயம் குறிப்பா சின்ன வெங்காயம் வந்து நம்மளுடைய கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு நாலாவது பொருள் லவங்க மசாலா பட்டை இது வந்து நம்மளுடைய இருக்க கெட்ட வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பினுடைய அளவையுமே குறைக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி இந்த லவங்கப்பட்டை மசாலா வந்து சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரையின் அளவையுமே குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஐந்தாவது உணவுப் பொருள் சிவப்பு அரிசி சிவப்பு அரிசியை நாம சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே குறையுது ஆறாவது உணவுப் பொருள் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நம்மளுடைய உடல்ல வந்து நன்மை செய்யற கொழுப்பை வந்து அதிகரிச்சு அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடியதா இருக்கு நம்மளுடைய உணவுகள்லையும் அதிகமா நாம வந்து கடலை எண்ணெயை சேர்த்து நாம வந்து சமைச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ஏழாவது உணவு பொருள் கவலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை வந்து நாம சாப்பிடறதுனால இது வந்து நம்மளுடைய கொழுப்பை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒமேகா த்ரீயுமே அதிகரிக்கிறதுக்குமே இந்த மீன் வந்து பயன்படுது கவலை மீன் மட்டும் கிடையாது மற்ற மீன்களையுமே நாம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்ற அந்த கொலஸ்ட்ராலை வந்து எப்பவுமே அளவு குறையாம பாத்துக்கிறதுலையுமே மீனுடைய பங்கு வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு நாம சொன்ன மாதிரி ஒமேகா த்ரீ அப்படின்ற சத்து வந்து மீன்ல ஜாஸ்தியா இருக்கு அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய உணவுகள்ல நூறு கிராம் மீனையாச்சு நாம வந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுமே ஆரோக்கியமா இருக்கும் எட்டாவது உணவு பொருள் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை நாம சாப்பிட்றதுனாலும் அது வந்து நம்ம நம்மளுடைய கொழுப்பு சத்தை வந்து குறைச்சி அதே மாதிரி நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையுமே அதிகரிக்கிறதுக்கு உதவுது கருப்பு திராட்சை சாப்பிடுறது நமக்கு இதய நோய்கள் வர்றதுல இருந்துமே தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ஒன்பதாவது உணவுப் பொருளா கொள்ளு வந்து நாம சாப்பிட்டாலும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து நாம குறைக்கலாம் கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியுமே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கொள்ளு வந்து சாப்பிடறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து சமன்படுத்துறதுக்குமே இது யூஸ் ஆகுது பத்தாவது உணவுப் பொருள் சோயா கோ இதுமே இந்த மாதிரி தானியங்களும் நாம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவுமே நம்மளுடைய கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி.